Hello viewers, welcome to our channel. This is Sounder from Drive and Drift. Okay, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சின்ன ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக், நம்பர் பிளேட்டை பற்றின ஒரு விஷயம் தான். பிஹெச் நம்பர் பிளேட்னா என்ன, அது எதற்காக அந்த பிஹெச் நார்மல் பிளேட்லேருந்து பிஹெச் நம்பர் பிளேட்ன்ற ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க, அது யார் யாருக்கெல்லாம் பெனிஃபிட் அப்படின்ற விஷயத்தை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் கோ டு த வீடியோ. இதில் நம்ம இனிஷியலாக தெரிஞ்சக்கூடிய டேர்ம் என்ன அப்படின்னா, சிஎம்விஆர், சென்ட்ரல் மோட்டார் வெஹிக்கல் ரூல், 1989 இந்த ரூல் அப்படின்றது பப்ளிஷ் பண்ணாங்க. இது யார் பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா, மார்த் மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் அப்படின்றவங்க இந்த ரூலை என்ன பண்ணாங்க, பப்ளிஷ் பண்ணாங்க. இந்த சிஎம்விஆர் ரூல் அப்படின்றது எதற்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஒரு டிரைவிங் ப்ராசஸாக இருக்கட்டும், ஒரு வெஹிக்கிளோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸாக இருக்கட்டும், ஒரு வெஹிக்கிளோட மேனுஃபேக்சர் ப்ராசஸாக இருக்கட்டும், இந்த மோட்டார் வெஹிக்கிள் விஷயம் அனைத்து விஷயம் எதற்கான அடிப்படையில் வரும் அப்படின்னா, இந்த சிஎம்விஆர் சென்ட்ரல் மோட்டார் வெஹிக்கிள் ரூலுக்கு கீழே மட்டும்தான் கொண்டு வருவாங்க. இப்போது பிஹெச் நம்பர் பிளேட், பிஹெச் நம்பர் பிளேட் அப்படின்னா பாரத் சீரிஸ் நம்பர் பிளேட்ன்ற ஒரு விஷயம். இந்த பாரத் சீரிஸ் நம்பர் பிளேட் ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம இன்னொரு டேர்ம் தெரிஞ்சுக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எம்விஏ மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட், மோட்டார் வாகன சட்டம். இந்த எம்விஏல செக்ஷன் நம்பர் 47 என்ன அப்படின்னா, நம்ம ஒரு வெஹிக்கிள் வச்சுருக்கோம், ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த ஸ்டேட்டில் நம்ம என்ன பண்ணணும், வெஹிக்கிளை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்றது ரூல். அதுதான் அந்த சட்டம் சொல்லுது. ஏன் வந்து ஒரு வெஹிக்கிளை நம்ம இப்போ தமிழ்நாட்டில் வச்சுருக்கோம், ஏன் அதர் ஸ்டேட் போனால் அங்கே போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு புது வெஹிக்கிள் வாங்குகிறோம், புது வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்னா ரோட் டேக்ஸ் அப்படின்றது பே பண்ணுவோம். ரோட் டேக்ஸ் அப்படின்றது எந்த ஸ்டேட்டுக்கு பே பண்ணுறோம் அப்படின்னா, எந்த ஸ்டேட்டுக்கு நம்ம வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோமோ அந்த ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் நம்ம கட்டக்கூடிய ரோட் டேக்ஸ் அப்படின்றது இருக்கும். இப்போ நம்ம அதர் ஸ்டேட்டுக்கு போனப்போனால் அங்கே இருக்கக்கூடிய சாலையை நம்ம பயன்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த ஸ்டேட்டுக்கு நம்ம ரோட் டேக்ஸ் கட்டணும். அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வெஹிக்கிளினுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் இங்கேருந்து அங்கே நம்ம மாற்றணும் அப்படின்றது அந்த சட்டம் சொல்லுது. நம்ம ஒரு அதர் ஸ்டேட்டுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறோம், ஒரு பர்சனல் ஒர்க் விஷயமாக போகிறோம் அப்படின்னா இந்த சிஸ்டம் வேணும் அப்படின்னா கிடையாது. இது நம்ம மினிமம் அங்கே நம்ம போய் ஸ்டே பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய் இருக்காங்க, ஒரு ஆர்மி மேன் இருக்காங்க, அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கு, இப்போ அதர் ஸ்டேட்டில் இருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய சாலையை பயன்படுத்துகிறாங்க, அந்த ஸ்டேட்டுக்கு இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரியான ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ப்ராசஸ் அப்படின்றது ரொம்ப பெருசு. நம்ம போய் ஆர்டிஓ ஆஃபீஸில், இப்போ நம்ம எந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோமோ, நம்ம அந்த ஆர்டிஓ ஆஃபீஸை போய் அப்ரோச் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கு, நான் அந்த ஏரியாவுக்கு நான் போகிறேன், எனக்கு வந்து அப்ரூவல் கொடுங்கன்னு சொல்லி அங்கேருந்து நம்ம என்ன பண்ணணும், என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்கணும். என்ஓசி அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அப்படின்றது தடையின்மை சான்று. அதை வாங்கிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எந்த ஸ்டேட்டுக்கு போகிறோமோ அந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் போயிட்டு நம்ம இங்கே எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அப்ரோச் பண்ணணும். இதனுடைய ப்ராசஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ரோட் டேக்ஸ் அப்படின்றத பே பண்ணியிருப்போம். இப்போ நம்ம ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ரோட் டேக்ஸ் பே பண்ணி ஒரு 5 வருஷம் நம்ம ஓட்டியிருப்போம், மீதி 10 வருஷம் என்ன இருக்கும், அந்த மீதி இருக்கக்கூடிய பேலன்ஸ் ரோட் டேக்ஸ் அமௌண்ட் இருக்கும், அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து வாங்கி அங்கே போய் நம்ம பே பண்ணணும். இந்த ப்ராசஸ் அப்படின்றது ரொம்ப 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 பெரிய விஷயம். அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிஹெச் சீரீஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிஹெச் நம்பர் பிளேட்டை நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா, த்ரூ அவுட் த கண்ட்ரி இந்தியா ஃபுல்லாக என்ன பண்ணலாம், நம்ம எல்லா ஸ்டேட்டுக்கும் நம்ம போகலாம். நீங்கள் எந்த ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சாலும் சரி, எந்த ஒரு ஒர்க்குக்கு போனாலும் சரி, எந்த டைமில் எந்த ஸ்டேட்டுக்கு வேணாலும் நம்ம அப்ரோச் பண்ணலாம். அதனால் இது கவர்மெண்ட் வந்து என்ன ப்ரொமோட் பண்ணுறாங்க, எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னா, மொபிலிட்டி ஆஃப் நேஷன் சொல்லி ப்ரொமோட் பண்ணுறாங்க. இந்த பாரத் சீரீஸ் அப்படின்ற நம்பர் பிளேட் பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒயிட் கலர் போர்டில் பிளாக் கலர் லெட்டரில் கொடுத்துருப்பாங்க. இது நான் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள், ஒரு ப்ரைவேட் வெஹிக்கிள், சொந்த தேவைக்காக பயன்படுத்துகிறீங்க மட்டும்தான் அந்த நம்பர் பிளேட் அப்படின்றது யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் இப்போ நான் ஒரு எல்லோ போர்டு ஓட்டுறேன், டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக நான் பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிறவங்க இந்த நம்பர் பிளேட் அப்படின்றது வாங்க முடியாது. இந்த நம்பர் பிளேட்டில் என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 டிஜிட் அப்படின்றது என்ன அப்படின்னா, இயர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், வெஹிக்கிள் எந்த இயர் அப்படின்றத ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த வண்டி எந்த இயரில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம். நெக்ஸ்ட் அந்த பிஹெச் அப்படின்றத எதை ரெப்ரசென்ட் பண்ணது அப்படின்னா, பாரத் அப்படின்ற விஷயத்தை ரெப்ரசென்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் ஒரு 4 டிஜிட் நம்பர் இருக்கும், அந்த நம்பர் என்ன ரெப்ரசென்ட் பண்ணால், ரேண்டமாக ஜென்ரேட் ஆகக்கூடிய நம்பர், அது எதுலேருந்து எதில் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா, 0000லேருந்து 9999 வரைக்கும் அந்த சீரீஸ் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அடுத்து இருக்கிறது 2 டிஜிட் லெட்டர், அந்த லெட்டர் அப்படின்றது ரேண்டமாக ஜென்ரேட் ஆகக்கூடியது, ஃபார் ஏஏலேருந்து இசட் இசட் வரைக்கும் ஜென்ரேட் ஆகும், இதில் ஐயும் ஓவும் வராது.
இப்போது ரோட் டேக்ஸ். நார்மலாக நம்ம ஒரு ப்ரைவேட் வெஹிக்கிள் வாங்குகிறோம், அப்போ நம்ம ரோட் டேக்ஸ் அப்படின்றது என்ன பண்ணுவோம்னா 15 வருஷத்துக்கு பே பண்ணுவோம். இப்போ நம்ம ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஒரு வெஹிக்கிள் வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம்னா 15 வருஷத்துக்கு என்ன பண்ண அப்படின்னா ரோட் டேக்ஸ் அப்படின்றத பே பண்ணுவோம். இந்த பிஹெச் சீரீஸ்க்கு உண்டான ரோட் டேக்ஸ் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, எவ்ரி 2 இயர்ஸ் ஒவ்வொரு 2 வருஷமும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ரோட் டேக்ஸ் அப்படின்றது பே பண்ணணும். இது 10 லட்சத்துக்கு உள்ளே இருக்க வண்டிக்கு என்னென்னா வண்டியினுடைய காஸ்ட்லேருந்து 8% ஆஃப் ரோட் டேக்ஸ் அப்படின்றது பே பண்ணணும். 10 லட்சத்துக்கு மேலே இருந்தால் 10% ஆஃப் ரோட் டேக்ஸ் அப்படின்றது பே பண்ணணும். 20 லட்சத்துக்கு மேலே இருந்தது அப்படின்னா 12% ஆஃப் ரோட் டேக்ஸ் அப்படின்றது பே பண்ணணும். இதில் டீசல் வெஹிக்கிளாக இருந்தது அப்படின்னா என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரா 2% ஆஃப் ரோட் டேக்ஸ் அப்படின்றது அடிஷ்னலாக இருக்கும். இதுவே எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக இருந்தால் அந்த ரோட் டேக்ஸ்லேருந்து 2% கன்சிஷன் பண்ணி ரோட் டேக்ஸ் அப்படின்றது கொடுக்குறாங்க. எவரி 2 இயர்ஸ் அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா 14 வருஷம் பே பண்ணணும். 14 வருஷத்துக்கு அப்புறமேட்டு அப்படின்னா எவரி 1 இயர் பே பண்ணணும். எவரி இயர் பே பண்ணணும். எவரி இயர் பே பண்ணும்போது இந்த அமௌண்ட்லேருந்து ஹாஃபாக குறைக்கப்படுது. இந்த நம்பர் பிளேட் அப்படின்றது ஒரு காமன் மேனாக எல்லோரும் வாங்கலாம் அப்படின்னா வாங்க முடியாது. இது யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும், ஸ்டேட் விட்டு ஸ்டேட் என்ன பண்ணுவாங்க, நிறைய டைம் போகிறமா இருக்கும், எவ்ரி 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் போகிறமா இருக்கும். அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் ஆர்மி மேன், மிலிட்ரியில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரியான நம்பர் பிளேட் வாங்கி யூஸ் பண்ண முடியும். அப்புறம் ஒரு ப்ரைவேட் எம்ப்ளாயை பார்க்கும்பொழுது ஒரு 4-5 ஸ்டேட்டில் மினிமம் 4 ஸ்டேட்டில் என்ன இருக்கணும், அவங்களோட ஆஃபீஸ் அப்படின்றது இருக்கணும். அப்போது ஒரு ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு ஆஃபீஸுக்கு அவங்க போகிறதுக்கு பெனிஃபிஷியலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நம்பர் பிளேட் அப்படின்றது அவங்க வாங்கலாம். இதை எப்படி வாங்கலாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், ஆர்டிஓ ஆஃபீஸ் அப்ரோச் பண்ணி பரிவாகன ஆப்பில் நம்மளோட ஐடியை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நம்பர் பிளேட் அப்படின்றத நம்ம வாங்கிக்கலாம். இதனுடைய ரோட் டேக்ஸ் அமௌண்ட்டுன்னு பார்க்கும்போது ஒரு காமன் மேனாக பார்த்தா அப்படின்னா இதனோட ரோட் டேக்ஸ் அமௌண்ட்டோட சார்ஜ் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் இது யாருக்கு பெனிஃபிட்லாம் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஒரு நல்ல ஒரு டிசிக்னேஷன்ஸில் இருக்காங்க, அவங்களால இதை அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப இந்த நம்பர் பிளேட் அப்படின்றது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். எண்ட் ஆஃப் த வீடியோ. வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும். இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஒரு பிஹெச் நம்பர் பிளேட்னா என்ன, அது எதுக்காக கொண்டு வந்தாங்க, அது யாருக்கெல்லாம் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். ஓகே, வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எந்த ஒரு டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள். இதை பற்றின இன்ஃபர்மேட்டிவான இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின்ஸ் எது இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை ட்ரை பண்ணுறேன். ஓகே, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலப்புனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.